ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பல்லார் பகை கவுளி பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடு என்ற திருவள்ளுவரின் வாக்கிற்கேற்ப நல்லவர்களின் தொடர்பை கைவிடுவது என்பது பத்து தீயவர்களின் தொடர்பை கை வைத்து கொள்வதற்கு சமம். அதாவது நாம் வந்து நல்லவங்களோட தொடர்பு இருக்கணும், நல்லா படித்தவங்களோட தொடர்பு, நல்ல அறிவாக ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறவங்களோட தொடர்பை நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்க நம்ம வந்து வாழ்க்கையில் நல்லா முன்னேறலாம். அது இல்லாமல் நாம் வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சல்ப் பட்டுட்டு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அது என்னாகும், நமக்கு வந்து பத்து தீயவர்கள் கூட இருக்க வேண்டாம், அவங்க இருந்த மாதிரியே ஆகிடும். அதனால் நல்லவங்களோட தொடர்பு நீங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தோடு இன்றைக்கி நான் கிளாஸு ஆரம்பிக்கிறேன். கணக்கில் புலி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்போ வாய்ப்பாடெல்லாம் கேட்டால் 7, 8, 56 அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொன்னிங்கன்னா ஐயோ நல்லா அறிவாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லுவாங்க இல்லையா? அதனால் போன வகுப்பில் நாம் எண்கள் பற்றி படித்தோம், எண்களின் சிறப்பு பற்றி படித்தோம். இந்த வகுப்பில் நாம் பார்க்குறது என்னன்னாக்க இடமதிப்பு. தமிழில் வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறீங்கள, அந்த மாதிரி இந்த வகுப்பில் நாம் பார்க்க போகிறது இடமதிப்பு. கணக்கில் இடமதிப்பு பற்றி இந்த வகுப்பில் நாம் பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன புதிர் கணக்குகள், ஒரு ரிடில்ஸு பார்க்கலாமா? ஒரு இப்போ வந்து 5 முறை 1 பயன்படுத்தி 1000 வரவழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்கணக்காக உங்களுக்கு ஒரு ரிடில்ஸ் புதிர் கணக்காக கொடுக்குறேன். அதாவது என்னன்னாக்க 1 அப்படிங்கிற எண்ணை 5 முறை பயன்படுத்தி நீங்கள் வந்து 100 கொண்டு வரணும். ட்ரை பண்ணுறீங்களா? நீங்களே 5 முறை 1 போட்டுக்கணும், அதை கூட்டலாம், கழிக்கலாம், பெருக்கலாம், வகுக்கலாம், ஏதாவது செஞ்சு உங்களுக்கு வந்து விட வந்துட்டு 100 வரணும். 5 முறை 1 பயன்படுத்தி 1000 வரவழை. 5 முறை 1 பயன்படுத்தி 1000 வரவழை. 100 வரவழை. 5 முறை 1 பயன்படுத்தி 100 வரவழை. இதை வந்து நிறைய முறை இருக்குது, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முறை கிடையாது. அதாவது இந்த 3 வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் போட்டுக்கிறேன், அடுத்த ஸ்டெப்பில் 2 போட்டுக்கிறேன். அப்போ 5, 1 வந்துடுச்சு. இதை வந்து கழிக்கிறோம். கழித்தோம்னாக்க 1ல் 1 போச்சுன்னா 0, 1ல் 1 போச்சுன்னா 0, 1 100 வருதா? இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நீங்கள் வந்துட்டு அசத்தலாம். எப்படி இந்த கணக்கு பிடிச்சதா? அடுத்தது இன்னொரு புதிர் கணக்கு பார்க்கலாமா? 8, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நம்பர் பார்த்தோம்ல, அந்த 8 என்கிற எண்ணை பயன்படுத்தி 8 முறை. இது 5 முறை 1 பயன்படுத்தி 100 கொண்டு வந்தோம்ல, அந்த மாதிரி 8 என்ற எண்ணை 8 முறை பயன்படுத்தி 1000 வரவழை. ட்ரை பண்ணுறீங்களா? 8 என்ற எண்ணை 8 முறை பயன்படுத்தி 1000 வரவழை. அதாவது இந்த 8 அப்படிங்கிற எண்ணை 8 தடவை போட்டுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 முறை பயன்படுத்தி இதை கூட்டலாம், கழிக்கலாம், பெருக்கலாம், வகுக்கலாம், எது வேணால் செய்யலாம், ஆனால் உங்களுக்கு விட வந்து 1000 வரணும். சரியா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேப்பர் பென்சிலெல்லாம் கையில் வச்சுருக்கீங்களா குழந்தைங்களே? மேக்ஸ் கிளாஸ் வந்தால் ஒரு பேப்பரும் ஒரு பென்சிலும் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இதை வந்து ஒரு முறை நான் சொல்லித்தரேன். இந்த 8 மட்டும் 3 தடவை போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 8, 8, 8 போட்டுக்கிறோம். அடுத்த ஸ்டெப் இந்த 3 பயன்படுத்திட்டோமா, அடுத்த 2 தடவை 8 போட்டுக்கிறோம். திருப்பி இந்த 8 1 கீழே 1 கீழே போட்டுக்கிறோம், 1ரா ஸ்தானத்தில் போட்டுக்கணும். இப்போ கூட்டி பாருங்கள். 8 இதை வந்து 8, 40, 0 வந்துடும். திருப்பி 4, 20, 0 மீது 2, 10 வருதா? 8 முறை 8 பயன்படுத்தி 1000 வரவழை. இதை பார்த்துட்டிங்களா? அடுத்தது புதிர் கணக்கல் போயிட்டு இப்போ இடமதிப்பு பற்றி பார்க்கலாம். இடமதிப்புனாக்க இப்போ 50 உங்களுக்கெல்லாம் ஆதார் நம்பர் இருக்குது இல்லையா? எல்லாருக்குமே ஆதார் நம்பர் எடுத்தாச்சு இல்லை? ஃபிங்கர் ட்ரிப் வச்சு ஐபால் வச்சு எடுத்துருக்குறாங்க இல்லையா? அந்த ஆதார் நம்பரை எத்தனை டிஜிட் இருக்கும்?
எண்ணி பாருங்கள், கம்ப்யூட்டர்லலாம் ஃபீட் பண்ணும்போது 444னு சொல்லிட்டு 12 டிஜிட் இருக்கும் ஆதார் நம்பர். இல்லையா, ஒரு ஆதார் நம்பர் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 6260357058 50. அதாவது 44 டிஜிட்டாக போடுறோம். இதை வந்து நாம் வந்து படிக்கணும். இப்போ செல்ஃபோன் நம்பர் கூட 10 டிஜிட் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு டிஜிட்டாவோ 2 டிஜிட்டாவோ 3 டிஜிட்டாவோ சொல்லி பழகுவீங்க. ஆக்சுவலி இதனோட முறை என்னன்னாக்க, மூணு ஸ்தானமாக தள்ளி இதை வந்து படிக்கணும். அதுக்காக இந்த வகுப்பில் நாம் இடமதிப்பு கற்றுக்கிட்டு இதை எப்படி இந்த ஆதார் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இடமதிப்பு அப்படிங்கிறது இந்திய முறை, பன்னாட்டு முறை அப்படின்னு இதில் மிகப்பெரிய இரு பிரிவுகள் இருக்குது. இந்திய முறையில் என்ன சொல்லுவாங்க, 1, 10, 100, 1000, 10,000, 1,000,000, 10,000,000, 10,000,000,000. இதில் வந்து 8 முக்கியமான பிரிவுகள் இருக்குது. பன்னாட்டு முறையில் 6 ஸ்டெப் இருக்குது. 1, 10, 100, 1,000,000, 10,000,000, 100,000,000,000 அப்படின்னு சொல்லிட்டு இதில் இது வந்து 3 டிஜிட்டாக பார்ப்போங்க. இப்போ இந்த எண்ணை வந்து படிக்கிறதுக்கு என்ன சொல்லணும்னாக்க, இடம் ஃபேஸ் வேல்யூ, பிளேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. இடமதிப்புனா பிளேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூனா முகமதிப்பு. இப்போ இந்த எண்ணை வந்து எழுத்தால் நான் எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ வந்து இது 1. இந்த 1 ஸ்தானத்துக்கு தான் முகமதிப்பும் இடமதிப்பும் ஒன்றே வரும். இந்த 0 இடமதிப்பு என்னன்னா 0 தான், முகமதிப்பு என்னன்னாலும் 0 தான். அதே இந்த 5 இடமதிப்பு என்னன்னா 5 10 அப்படிங்கிறது இடமதிப்புகள், முகமதிப்புனா 5, அவ்வளோதான். அங்கே இருக்கிற நம்பர் அப்படியே சொல்கிறோம், அதுதான் வந்து முகமதிப்பு. இப்போ இது 1, 10, 100, 1,000,000, 10,000,000,000, 10,000,000,000,000. இது வரைக்கும் சொல்லிட்டு இதை அப்படியே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். இதை எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ஆதார் நம்பரை கொஞ்சம் அப்படியே லைஃப் லாங் யூஸ் பண்ணுறோம், அதனால் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அப்படியே நினைவு வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த நம்பரை எழுதிக்கிட்டு இது இடமதிப்பு, இது வந்து 1, 10, 100, 1,000,000, 10,00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 0,
கோடின்னு வந்துருச்சு, இதுக்கு மேலே லட்சங்கள். இந்த கோடி என்ன பண்ணுறோம், திருப்பி ஒன்று பத்துன்னு எண்ணணும். ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம், அப்போ 62,000. எல்லாருக்குமே இப்படி தான் ஆதார் நம்பர் ஆரம்பிக்கும். எனக்கு வந்து 62 ஆரம்பிக்குது, உங்களுக்கு 59 அந்த மாதிரி ஏதாவது ஆரம்பிக்கும். 62,000. கோடியே. இதுதான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டு, நெக்ஸ்ட் வீக்கு நான் கேட்பேன். அதனால் உங்கள் ஆதார் நம்பர் எழுதி அதை வந்து எழுதி எனக்கு காமிக்கணும். 62,603 கோடியே. அடுத்ததாக 57,05,850. 57. இந்த ஆதார் எண்ணில் 62, 60, 35, 70, 58, 50, 1, 10, 100 சொல்லிட்டு இதை பிரிச்சுட்டு இடம் மதிப்பு போட்டுட்டு இதை படிக்கிறதா இருந்தால் இதை என்ன என்ன பண்ணணாக்க, 62,603 கோடியே, 57,05,850 அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுத்தால் எழுதணும். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் நம்மளுக்கு. இதை வந்து ஒரு அசைன்மெண்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அவங்கவுங்க ஆதார் நம்பர் எழுதி இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கோடி வந்துடும் அதை பார்த்துக்கோங்க, அப்புறம் லட்சத்துன்னு சொல்லிட்டு வந்துடும். இதில் இடம் மதிப்பு இதில் கற்றுக்கலாம் நாம். அடுத்தது ஒரு எளிமையாக ஒரு கணக்கில், இப்போ 52,405 அப்படின்னா இதனுடைய இடம் மதிப்புனாக்க இந்த டானா போட்டு நாம் வந்து இதை கற்றுக்கலாம். இதை இடம் மதிப்புனாக்க 51 0 10 4 100
இரண்டு ஆயிரங்கள். இதெல்லாம் ஒரு கணித விளையாட்டு. வீட்டில் நீங்கள் இருக்கும்போது இதை எழுதி நாம் வந்துட்டு ஒரு பேப்பரும் பேனாவை எடுத்து எழுதி நாம் வந்துட்டு விளையாடலாம். இது அப்போ இது வந்து 52405. இதில் லட்சம் கோடி அங்கிறத அடிக்கடி பயன்படுத்துறது. இதுக்கப்புறம் வந்து அற்புதம் நிகர்புதம் முக்கோடி கும்பம் அப்படின்னெல்லாம் நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம பழையங்கால சங்க காலத்தில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஒரு லட்சமும் ஒரு கோடியும் வந்து அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிறோம். அதை பார்த்துக்கோங்க. ஒரு லட்சத்துக்கு 5 0 வரும். ஒரு லட்சத்துக்கு 5 0 வரும். ஒரு கோடிக்கு 7 0 வரும். அதை பார்த்துக்கோங்க. இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவிலலாம் என்ன சொல்லுவாங்க, கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னாட்டிலலாம் என்ன சொல்லுவாங்கன்னாக்க மில்லினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மில்லினியரும் கோடிங்கிற எண்களும் அடிக்கடி பயன்படுத்துகிற எண்கள். இதை பார்த்துக்கோங்க. நன்றி.